ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சுகன்யா தமிழ் தெலுங்கு மலையாளம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகள்லேயும் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்லையும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பிரபல நடிகை. இவங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு வந்து சென்னை பெசா நகரில் மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த வீட்டை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தடா சந்திரசேகருக்கு வாடகைக்கு கொடுத்தாங்க. இவங்க 2015 இவங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தாங்க. 2016 அந்த வீட்டையே ஒரு ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செயல்பாடுகள்லாம் சரியில்லை, நடவடிக்கையும் பிடிக்கலை. அதனால் சுகன்யா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடிகர் சுகன்யா வீடு காலி பண்ண சொன்னதுனால தடா சந்திரசேகர் அப்பையிலேருந்து வாடகை கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க சுகன்யா. இது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. தடா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகன்யாவை கூப்பிட்டு சமாதானமாக நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணால் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், ஆனால் வாடகை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரசியல் கட்சி செல்வாக்கை யூஸ் பண்ணி வாடகை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நியாயம் இல்லை. யாராக இருந்தாலும் வாடகைக்கு போனால் வாடகை கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.